அமர பண்டிதர். சிறுகதை. எழுதியவர் சார்வாகன். குரல் ஃபாத்திமா பாபு. குள்ளனை நான் முதன் முதலில் பார்த்தது எப்போ என்று எனக்கு நினைவில்லை. சிறுவயசு முதற்கொண்டே பார்த்திருக்கிறேன். அப்படியானால் எனக்கு அவனை 30 வருஷங்களுக்கும் அதிகமாகவே தெரிந்திருக்க வேண்டும். வீட்டின் நிலைப்படியை முதன் முதலில் நான் எப்போ தாண்டினேன் என்று நினைவிருக்கிறதா என்ன? குள்ளன் விஷயத்திலும் அதுபோலத்தான். ஆனாலும் வெகு காலம் வரை அவனுடைய இயற்பெயரே குள்ளன் என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் தலையை சொரிந்து கொண்டு ஒரு மஞ்சள் காகிதத்தை அவன் நீட்டின போதுதான் இந்த விவரம் எனக்கு தெரிய வந்தது. அது கல்யாண பத்திரிகை. ஒரு பக்கம் மஞ்சள் நிறம், மறுபக்கம் காவி, பச்சை எழுத்துக்கள். ருக்மிணி சத்யபாமையின் தோள்மேல் கை போட்டுக்கொண்டு ஜாலியாக இருக்கும் கிருஷ்ணன் படம். இரு மருங்கிலும் அழகு செய்ய பிள்ளையார் சுழி, சிவமயம், வேலும் மயிலும் துணை தலைப்போடு நிகழும் இன்ன ஆண்டிலே இன்ன மாதத்தில் இத்தனாம் தேதி லேட் நடேச பண்டிதர் குமாரன் செல்வன் குள்ள பண்டிதருக்கும் இன்னார் குமாரத்தி கிருஷ்ணவேணி என்கிற சுபத்ராவுக்கும் வழக்கம் போல. குள்ளனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி இருந்தது எனக்கு தெரியும். அவன் மனைவியை நான் கண்ணால் பார்த்திராது போனாலும் அவளை பற்றி பல விஷயங்கள் குள்ளன் சொல்ல கேட்டு எனக்கு தெரியும். ஆனால் அவள் காலமாகிவிட்டாள் என்ற சங்கதி எனக்கு தெரியாது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இது குள்ளா, மொத சம்சாரம் தவறி போன விஷயமே சொல்லலையே? இந்த முக்கியமான சமாச்சாரத்தை குள்ளன் என்னிடம் சொல்லாமல் போனது பற்றி எனக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்தது எனலாம். அவன் மீண்டும் அசட்டுச் சிரிப்புடன் தன்னுடைய குத்துப்புல் தலையை சொரிந்து கொண்டு இழித்தான். தவறல சாமே, நல்லா தான் இருக்குது. 10 வருஷம் ஆக போகுது புள்ளையே இல்லையே, அதான் என்று இழுத்தான். 2 பெண்டாட்டி கட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறப்போ நீ 2ஆம் கல்யாணத்துக்கு கடுதாசி அச்சடிச்சு கொடுக்கறியே, ரொம்ப தைரியம் உனக்கு. அவன் முதல் மனைவி சாகவும் இல்லை, அவன் தன் கடமையிலிருந்து தவறவும் இல்லை என்றறிய என் மனசு கொஞ்சம் சாந்தமாச்சு. அவன் பத்திரிகை விநியோக அவசரத்திலே இருந்ததனால் அவனை மேலும் இது பற்றி விசாரித்து கேட்க முடியவில்லை. 5 ரூபாயை வாங்கி கொண்டு ஓடிவிட்டான். அவனுக்கு ஏன் குள்ளன் என்று பெயர் வைத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆரம்பத்திலே வேறே பேர் இருந்திருக்க வேண்டும் என்பது அவன் யோகம். ஆனால் தொண்டர்களெல்லாம் அவனை டே குள்ளப்பையா என்று கூப்பிட்டு கூப்பிட்டு அதுவே அவன் பெயராய் நிலைத்து விட்டது. தொண்டர்கள் என்றால் என்ன தொண்டர்கள் என்று கேட்கிறீர்களா? தேச தொண்டர்கள்தான். என் சிறு வயசில் அப்படி ஒரு ஜாதி சின்னூரில், இன்னும் அநேகமாக எல்லா ஊர்களிலுமே இருந்தது. அவர்களை சமையல்கார குப்புப்பாட்டி காந்திக்காரன் என்று குறிப்பிடுவாள். மற்றவர்களெல்லாம் தொண்டர்கள் என்று சொல்வார்கள். சின்னூரிலும் இந்த தொண்டர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ராமாஞ்சலு நாயுடு, பொட்டிக்கடை நரசிம்மலு, டெய்லர் கண்ணையன், மிட்டாய்க்கார சேஷாச்சலம், டாக்டர் அமிர்தலிங்கம், ஸ்ரீமான் கந்தசாமி முதலியார், ஜவுளிக்கடை பாகுபலி நயினார், ஷராப் நாராயணசாமி, ரகோத்தம ராவ், வக்கீல் சுப்பையர், இப்படி நிறைய பேர் உண்டு. அப்போது குள்ளன் சிறு பையன். தொண்டர்களுக்கு சேவை செய்யும் தொண்டை தன் தேசப்பணியாக எண்ணி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த சிறுவன். எதுக்கெடுத்தாலும் குள்ள பையனை விரட்டினால் போதும், வேலை நடந்துவிடும். நாவித பிள்ளையானாலும் அவனுக்கு எல்லார் வீட்டிலும் அனுமதி உண்டு. அந்த காலத்தில் தேசத்தொண்டில் தன் பெயரை தியாகம் செய்து குள்ளனாக மாறி போய்விட்டான். இதில் அவனுக்கு ரொம்ப பெருமையும் கூட. அவன் பெயரை பற்றி யாராவது கேலி செய்து பேசினால் கூட, மகாத்மாவுன்னா பெரிய ஆத்மா இல்லையா, அது முன்னால நான் என்ன, நாம எல்லாருமே குள்ளன் தானே என்று வியாக்கியானம் வேறு செய்வான். அவன் உண்மையில் ஒன்றும் அவ்வளவு குள்ளமில்லை. சாதாரண இந்தியனுடைய சராசரி உயரமான 5 அடி 4 அங்குலத்துக்கு குறையாது, மேலேயும் போகாது. தலையில் எப்போதும் அடங்காமல் படியாமல் முரண்டு 2 அங்குல உயரத்துக்கு முடி சிலுப்பி எழுந்து நின்று கொண்டிருக்கும். கொஞ்சம் அதிகமாக வறுபட்ட காப்பி கொட்டை மாதிரி நிகு நிகுப்புடன் கூடிய கரும் பழுப்பு நிறம். முகம் உருண்டு தட்டையாக அகலமாக இருக்கும். லாரிகளுக்கு பின்சக்கர இருசில் திருஷ்டி பரிகாரம் போல படம் போட்டிருக்குமே அந்த மாதிரி. கோரப்பல்லும் அரிவாள் மீசையும் தான் கிடையாது. வில்லை வில்லையான பற்களை மூடி மறைக்க பிரயாசைப்பட்டு கொண்டிருக்கும் தடித்த உதடுகள். எப்பவும் முழங்கைக்கு கீழே வரும் அரைக்கை சட்டை, தட்டு சுற்று வேஷ்டி, தோளில் ஒரு துண்டு.
இதுதான் குள்ளனுடைய பிற்காலத்திய உருவம். அவன் குள்ளப்பையனாக இருந்தபோதிருந்த உருவம் எனக்கு இப்போது ஞாபகமில்லை. காலை வேளையில் பார்த்தால் குழைத்து இட்ட திருநீரு முப்பட்டையாக பளிச்சென்று இருக்கும். அந்த சமயங்களிலே அவன் உடம்பிலே அது ஒண்ணுதான் வெள்ளை வெளேர் என்று துலங்கும். மற்ற சமயங்களிலே வில்லை பற்கள் தான் வெள்ளை. சட்டை துணி வெளுப்பாக இருந்து நான் கண்டதில்லை. திடீரென்று ஒரு நாள் தலையில் கதர்குல்லாயும் கையில் அடைப்ப பெட்டியும் முகத்தில் சிரிப்புமாக என் முன்னால் வந்து நின்றான். எப்ப சாமி வந்த என்றான். அது நான் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த காலம். என் தலை அலங்காரத்தை பற்றி ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தி வந்த காலம். ஹாஸ்டலிலும் சரி காலேஜிலும் சரி ஒவ்வொரு மாணவனும் அவனுடைய மதிப்பின் தராதரமும் அளவிடப்பட்டது அவனுடைய முடிவெட்டு, சட்டை காலர், ட்ரௌசரின் பின்னம்புறம், ஷூக்களின் பளபளப்பு, கைகடிகாரத்தின் மினுமினுப்பு, இவைகளை பார்த்துத்தான். ஒவ்வொருத்தனும் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட மூணு நாள் தன் தலையை பற்றி அவமானப்பட்டு கொண்டு கிராப் நாகரிகத்தின் மேல் தற்காலிக வெறுப்பு கொள்ளும் காலம். எனக்கு குள்ளனின் அலங்காரத்தை பார்த்து ஆச்சரியமாயிற்று. அப்போதுதான் அவன் முதல் தடவையாக என்னை சாமி என்று விளித்தது என்று நினைக்கிறேன். என்ன குள்ளா, எங்க இத்தனை நாளா காணோம், இதெல்லாம் என்ன வேஷம்? அவன் தொண்டன் என்றாலும் அதுவரை அவன் குல்லாய் அணிந்து நான் கண்டதில்லை. கேட்டதற்கு பதில் உடனே கிடைக்கவில்லை. மாறாக அகலமாக சிரித்து கொண்டு, ரெண்டு நாள் இருப்பியா என்று மறு கேள்வி கேட்டான். ரெண்டு நாள் என்ன, ஒன்னரை மாசம் இருக்க போறேன், காலேஜ் லீவு. நாளை காலமே வரேன், தலையெல்லாம் காட வளர்ந்துட்டு இருக்குதே என்று தொழில் முறையில் குசல பிரசன்னம் விசாரித்து விட்டு போய்விட்டான். மறுநாள் விஷயம் வெளியாச்சு. இப்போ குள்ளன் வெறும் தொண்டனில்லை, தியாகி. அப்போ தனிநபர் சத்தியாகிரகம் நடந்து கொண்டிருந்த காலம். சின்னூரிலிருந்து ஷராப் நாராயணசாமியும் மிட்டாய்க்கார சேஷாச்சலமும் ஆகிய இரண்டே பெயர்கள்தான் இந்த சத்தியாகிரகத்தில் ஈடுபடுவதற்காக மேலிடத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். கடைத்தெருவின் நடுமத்தியில் முச்சந்தியில் காலை மணி 9 தேசபக்தர் ஷராப் நாராயணசாமி சத்தியாகிரகம் செய்ய போகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. காலை 7 ஜனங்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள். கடைகளெல்லாம் ஒரு பலகை ரெண்டு பலகை தான் திறந்து வைத்திருந்தார்கள். பல கடைகள் திறக்கவே இல்லை. கலாட்டா ஏதாவது நடக்குமோ என்ற பயம். சின்னூர் அமைதிக்கு பேர் போனது என்றாலும் சித்திரை வெயிலிலே கார்த்திகை குளிரை எதிர்நோக்கி மஃப்ளர் கட்டும் முன் யோசனைக்கும் பேர் போனது. கடை தெருவின் இருபுறமும் ஜனக்கூட்டம் நெறிந்து வழிந்தது. முன்னால் நாதசுரம் முழங்க, கழுத்தில் கதர்மாலை அசைய, நெற்றியில் வேர்வையில் நனைந்த குங்கும திலகம் மின்ன நாராயணசாமி மண்டித்தெரு வழியாக முச்சந்தி நடுவில் நின்றார். அவருக்கு 30 தள்ளி ஒரு மூலையில் ஒரு போலீஸ் லாரி நிறைய செந்தலைகள். கூட்டச்சந்தடி திடீரென நின்றது. என்ன நடக்கப் போகிறது என்ற ஆவலுடனும் வேடிக்கை பார்க்கும் எண்ணத்துடனும் சத்யாகிரகியை ஆதரிக்கும் நோக்கத்துடனும் இடையே முடிந்தால் ஜேப்படி செய்யும் கருத்துடனும் இதுகள் பற்றிய நினைப்பே இல்லாமல் சில்லறை வியாபாரத்துக்காகவும் விவகாரத்துக்காகவும் சும்மாவும் ஊரிலிருந்தும் அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்தும் அரசூரிலிருந்தும் மருதூரிலிருந்தும் வடுகப்பட்டியிலிருந்தும் உமனாம்பாளையத்திலிருந்தும் வந்தவர்களுமாக தங்களுக்குள் தாங்களே பேசி விவாதித்து வாழ்த்தி வயது வெற்றிலை போட்டு துப்பிக் கொண்டிருந்த கூட்டம் திடீரென அமைதியானது. போலோ பாரத் மாதா கி ஜெய், போலோ மகாத்மா காந்தி கி ஜெய். 1000 உள்ளங்கள் தங்கள் 1000 சிறு எண்ணங்களை விட்டு ஒரே முழக்கமாக தட்டிவிட்ட வீணை தந்திகள் போல அதிர்ந்தன. வந்தே மாதரம் என்போம் என்று ஆரம்பித்து தன் எடுப்பான குரலில் ஷராப் நாராயணசாமி 4 கண்ணிகளை பாடினார். யார் யாரோ வந்து அவருக்கு மலர் மாலைகளும் கதர் நூல் மாலைகளும் போட்டார்கள். கூப்பிய கையும் பனித்த கண்ணுமாக அவைகளை ஏற்றுக்கொண்டார் நாராயணசாமி. புதுப்புடவை போல கூட்டம் சரசரக்க ஆரம்பித்தது. போலீஸ்காரர்கள் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சின்னூர் மகாஜனங்களே, நம்மை கேட்காமல் நம்முடைய உயிரணைய சுதந்திரத்திற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய சம்மதத்தை கேளாமல் வெள்ளைக்கார ராஜ பிரதிநிதி லார்ட் லில்லிட்கோ துரை நம்மையும் அவர்களுடைய சண்டையில் இழுத்து விட்டிருக்கிறார்.
இத்தனை நாள் நம்மை சுரண்டி பிழைத்தது போதாதென்று அவர்களுடைய ஏகாதிபத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மேலும் நம்முடைய உயிரையும் இரத்தத்தையும் உடலையும் பொருளையும் நம் நாட்டு இளைஞர்களையும் பலி கேட்கிறார். இந்த அடாத செயலை அக்கிரமத்தை கண்டிக்கும் வகையில் நம் மகாத்மா காந்தி அவர்களின் ஆணைப்படி உங்கள் அனைவரையும் இந்த பாவ யுத்தத்துக்கு உழைப்புதவியோ பொருளுதவியோ அல்லது ஆளுதவியோ செய்யாதீர்கள் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். போலீஸ் லாரியிலிருந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பரமேஸ்வரம் பிள்ளையும் சில கான்ஸ்டபிள்களுமாக வந்தனர். சர்க்கிள் நாராயணசாமியின் காதில் என்னமோ சொன்னார். பிறகு ஒரு போலீஸ்காரன் நாராயணசாமியின் கையில் தான் தயாராக கொண்டு வந்திருந்த விலங்கை மாட்டினான். தேசபக்தர் கையில் விலங்கு மாட்டாதே என்று நரசிம்மலுவின் பெட்டிக்கடையிலிருந்து ஒரு குரல் எழுந்தது. கூட்டத்தின் சலசலப்பு தணிந்த உருமலாக பெருகிற்று. நாராயணசாமி கை அமர்த்த சர்க்கிள் விலங்கை அவிழ்க்க இருவரும் போலீஸ் லாரியில் ஏறி போயினர். சில அரைமனது ஜேக்களுக்கு பிறகு கூட்டம் தண்ணீரில் விழுந்த எண்ணெய் துளி மாதிரி கலைந்து பறந்தது. முச்சந்திக்கு 100 கெஜம் தள்ளி ராவ் சாஹிப் சுந்தரமூர்த்தி முதலியாரின் கடை இருக்கிறது. சின்னூர் ராஜ விசுவாசிகளில் முதன்மையானவர் ராவ் சாஹிப் முதலியார். பெரும் பணக்காரர். கள்ளுக்கடை கான்ட்ராக்டு, லேவாதாவி, நிலம், நெல் மெஷின்கள், சினிமா தியேட்டர் இத்தியாதி ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களுக்கு அதிபதி. குள்ளனும் கூட்டத்தின் ஒரு பகுதியும் முதலியாரின் கடையை கடக்கும் போது மாதவராவ் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசிவிட்டான். மாதவராவ் முதலியாரின் காரியஸ்தன். அவன் இந்த மாதிரி பேசுவது ஒன்றும் புதுசில்லை. தஞ்சாவூரை சரபோஜி ராஜா ஆண்ட காலத்தில் சின்னூர் ஜாகீரை மாதவராவின் முப்பாட்டனோ அல்லது முப்பாட்டனுக்கு முப்பாட்டனோ ஆண்டான் என்கிற பெருமையும் தான் ராவ் சாஹிப் முதலியாரின் காரியஸ்தன் என்கிற கர்வமும் அவனை எப்போதும் கொஞ்சம் துள்ளி கொண்டேதான் இருக்க செய்யும். எல்லோரும் அந்த துள்ளலுக்கு ஒதுங்கி தலை வணங்கி போய்விட்டு பின்னால் காரி உமிழ்வார்கள். ஆனால் இந்த முறை ராவ் கொஞ்சம் அதிகமாகவே பேசிவிட்டான். தட்டாரப்பய காப்பு மாட்டிக்கின்னு ஜெயிலுக்கு போய் கம்பி அண்ண போறத வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க மகா ஜனங்க. இவங்களுக்கு பயந்துக்கின்னு கவர்மெண்டே கவுந்து போடும் என்று தன் கோணர் பொருட்களை காட்டி சொல்லிவிட்டு தெரு சாக்கடை குரட்டில் காரி உமிழ்ந்த போது குள்ளனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்துவிட்டது. டே ராவ் என்ன சொன்ன என்று கூவி குனிந்து தரையில் இருந்த சாணியை அள்ளி ராவின் முகத்தில் எரிய அது ராவின் மூக்கிலும் அதனடியில் வியாதி பிடித்த கம்பளி பூச்சி போல ஒண்டிக் கொண்டிருந்த மீசை மேலும் கீழ் உதட்டின் மேலும் அப்ப கூட்டம் கைத்தட்டி சிரித்து குள்ளனை அப்படியே அலாக்காய் தூக்கி கொண்டு பவனி வர வெகு சீக்கிரத்தில் போலீஸ்காரன் ஒருவன் வந்து குள்ளனை நெட்டி தள்ளி கொண்டு போய் லாக்அப்பில் எலும்பு பொறுக்கிட்டாங்க சாமி என்று குள்ளன் குலுங்க குலுங்க சிரித்தான். ஏய் 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 பார்த்து வெட்டு காதை கத்தரிச்சிட போற என்று நானும் சிரித்தேன். அமைதியை குலைத்து அசால்ட் செய்த குற்றத்துக்காக 6 வாரம் ஜெயில் வாசம் செய்துவிட்டு சிறை சென்ற தியாகியாக திரும்பியதன் வரலாறு இது. இதுவரை அவன் சொல்லிவிட்டு முடிவெட்டுவதை சட்டென்று நிறுத்திவிட்டான். என்ன அதுக்குள்ள நிறுத்திட்ட? மொதல் 2 நாள் தூக்கமே வரல சாமி. ஏன் தெரியுமா? அமைதியா, அன்பா, அஹிம்சையா, நெஞ்சில வன்மம் இல்லாத இருந்து சர்க்காரை எதிர்க்க வேணும்னு காந்தி சொல்லியிருக்கும் போது நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் காதல விழுந்து அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்னு தோணுச்சு. போலீஸ்காரனை கூப்பிட்டு குள்ள செஞ்ச தப்புக்கு இன்னும் 2 வேணுமானா அவன் முதுகுல சாத்துங்கடான்னு சொல்ல தோணுச்சு என்றான். மீண்டும் கத்திரி வேலை துவங்கியது. சில நிமிஷங்களுக்கு பின் அவன், சாமே, நான் ஏன் மாதவராவ் மூஞ்சியில சாணிய வீசினேன் தெரியுமா என்று கேட்டான். நல்லா இருக்கே நீ கேக்குறது. நல்ல தேசபக்தர், அப்போதான் சர்க்காரை எதிர்த்து சத்தியாகிரகம் செஞ்சிருக்காரு. அந்த சமயத்துல போய் அவன் அந்த மாதிரி மரியாதை குறைவா பேசினா யாருக்கு தான் கோபம் வராது? நீ சொல்றது நிஜம்தான் சாமே. ஆனா இன்னும் ஒரு காரணம் கூட இருக்குது. பெரிய தேசபக்தர் தியாகி நாராயணசாமி, அவரை தட்டார பையன்னு சொல்றவன் நாளைக்கு என்ன பார்த்து அம்பட பையன்பான், ஏன் காந்தியையே செட்டி பையன்பான். அப்படி பேசுறவன் பழிபாவத்துக்கு அஞ்ச மாட்டான் சாமி. ஜாதி ஒழியட்டும் இருக்கட்டும், ஜாதி திமிர் மாத்திரம் கூடாது இல்லையா? அதான் அவன் மூஞ்சியில சாணிய வீசினேன் என்று விளக்கம் கொடுத்து விட்டு புருவத்தை சுழித்து கொண்டு கத்திரிக்கோளால் மாதவராவை என் தலைக்குள் தேடுபவன் போல செலுத்தி வெட்டி தள்ளினான். அன்றைக்கு ரொம்ப குப்பை.
அவன் கல்யாண பத்திரிகை நீட்டிய பின் அடுத்த முறை அவனிடம் தலையை கொடுத்தபோது நான் அவன் வாயை கிளறினேன். அப்போது நான் மெடிக்கல் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த சமயம். ஏன் குழா, குழந்தை இல்லைன்னு ரெண்டாம் தாரம் கட்டுறியே, இப்ப மாத்திரம் குழந்தை பிறக்கும்னு என்ன நிச்சயம்? தப்பு உன்னுடைய உடம்புல இருக்குதோ என்னமோ. அதென்ன அப்படி சொல்லிட்ட சாமே, நம்ம மேல ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. மொதல் சம்சாரத்துக்கு என்னமோ நோய் வந்து அதனுடைய கர்ப்பப்பைய அடைஞ்சு போச்சான். அது மேலதான் நான் ரெண்டாவது கட்டுறதுன்னு முடிவு செஞ்சேன். அவன் குரலில் தன் ஆண்மையை குறை கூறுவதா என்ற ஆத்திர பெருமிதமும், தான் செய்ய வேண்டியவைகளையெல்லாம் செய்து முடிக்கும் விஷயம் அறிந்தவன் என்ற இருமாப்பும் தோன்றியதை பார்க்க எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்தது. எந்த காரணமாக இருந்தாலும் அவன் ரெண்டாம் கல்யாணம் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. குழந்தை இருக்கிறவனெல்லாம் ஐயோ பிறந்துட்டுதேன்னு அவஸ்தப்படுறான், நீ என்னடானா குழந்தை இல்லைன்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. ஏன் அப்படி குழந்தை வேணும்னா யாராவது சொந்தக்காரங்க குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாமே, அதுக்காக கல்யாணமா செஞ்சுக்கணும்? குள்ளன் விஷமச்சிரிப்பு சிரித்தான். சாமே, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆயிருந்தா இப்படி பேச மாட்டேன். தத்து எடுத்துக்கலாம், என்னதான் எடுத்து வளர்த்தாலும் நம்ம புள்ள மாதிரி ஆகுமா? நம்ம ரத்தத்துல உருவாகிறது, நாமே மறுஜன்மம் எடுக்கிற மாதிரி. இன்னொருத்தன் குழந்தை இன்னொருத்தன்துதான். நாம் என்ன சாமி, இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு அம்போன்னு போயிடுறோம். நம்மோட வித்து வளர்ந்துட்டா நாம போனாலும் லட்சியம் இல்ல. ஆழம் விழுது தழைஞ்சு வளர்ந்து வேறு ஊனிட்டா தாய் மரத்தை வெட்டினாலும் மரம் சாவுதா போயிடுதா? அதே மாதிரிதான் வச்சுக்கோ. ஏன் உனக்கு கல்யாணம் ஆகட்டும் சாமே, ஆயி சாமி புண்ணியத்துல குழந்தை பிறக்கட்டும், அப்ப புரியும். அது வரைக்கும் வெறும் படிப்பு தானே, அதனால வெறும் பகுத்தறிவா பேசும், அனுபவமான வேற அறிவு வரும். அப்போது எனக்கு புரியவில்லைதான். பின்னால் அவன் வாக்குப்படியே எனக்கு குழந்தை பிறந்த போது வேற அறிவு வந்தது. அது வேறு கதை, என் கதை, குள்ளன் கதை இல்லை. இப்ப நம்ம ஊர் அரசியல் எல்லாம் எப்படி இருக்கு? பேச்சை வேறு தடத்தில் திருப்பினேன். நாவிதன் ஆனாலும் எங்கள் ஊரிலிருந்து சிறை சென்ற தேச பக்தர்களில் ஒருவன். பள்ளி படிப்பற்று போனாலும் உலக அறிவுடையவன், விழிப்பான ஆசாமி, நாலு பேர்கள் மத்தியில் பழகுபவன் என்றெல்லாம் குள்ளனை பற்றி நல்லெண்ணம் உண்டு எனக்கு. அதே கேக்குறப்போ ஊரே கெட்டுக்குன்னு வருது. ஏன்பா அப்படி சொல்ற? போன எலெக்ஷன்ல கூட காங்கிரஸ் தானே ஜெயிச்சது. அதுவும் ஒரு ஜெயிப்பா? கள்ளுக்கடை சுந்தரமூர்த்தி முதலியார் இருக்காரு, அவர் மச்சம் சுப்பிரமணிய முதலியார் தான் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னா பாத்துக்கிய. ராமாஞ்சலு நாயுடு, சுப்பையரு எல்லாம் ஒதுங்கி போயிட்டாங்க. நேத்து வரைக்கும் காங்கிரஸ திட்டிபிட்டு ஜார்ஜ் ராஜா படத்துக்கு மாலை போட்டு கற்பூரம் கொளுத்தி கும்பிட்டவன் எல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர். இவங்களுக்கெல்லாம் நாம ஜே போட முடியுமா நீயே சொல்லு? அப்படி முடியும்னாலும் அவங்களுக்கு நாம தேவையே இல்லையே. ஆனாலும் பாரு, முனிசிபாலிட்டி எலெக்ஷன் சமயத்துல மாத்திரம் எல்லாருக்கும் குள்ளம் கவனம் வந்துடும். ஏழாம் வார்டுல இன்னும் குள்ளம் பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்க போவலையே என்றான் குள்ளன் கத்தியை தீட்டிக்கொண்டே. தொடர்ந்து, அந்த மாதவராவ் இருக்கானே, அவன்தான் இப்ப நகர காங்கிரஸ் செக்ரட்டரி. காலம் மாறி போச்சு, ரொம்ப நாள் நிக்காது சாமே. எத்தனை நாள் துட்ட கொடுத்து ஜெயிச்சுக்கின்னு இருக்க முடியும்? என்னைக்கு நம்ம ஜனங்க காந்திய கொலை பண்ணாங்களோ அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு கதி மோட்சமே கிடையாதுன்னு. இப்ப நான் அரசியல்ல ரொம்ப தலையிட்டுக்கிறது இல்ல, நம்ம பழப்ப கவனிக்கிறதே பெரிய பாடா இருக்குதே. கத்தி கர் கர் என்று வழிக்க ஆரம்பித்தது. ஓம் பழப்புக்கு என்ன, இப்பதான் எல்லாம் கிராப் வச்சுக்கிட்டு கிருதா வெட்டிக்கிறான். என்னதான் சாப்பாட்டுக்கு இல்லாம போனாலும் வாரத்துக்கு ஒரு சினிமா, மாசத்துக்கு ஒரு கிராப் இல்லாத மனுஷனே இல்லையே என்று நான் சிரித்து கொண்டே சொன்னேன். நீ ஒண்ணு சாமி தபாஷ் பண்ற, இப்பெல்லாம் பழப்பு கஷ்டம்தான். வீடு வீடா ஏறி இறங்கி ஏண்டா நேத்து வரல, ஏண்டா இன்னைக்கு லேட்டா வந்த, நாளைக்கு வான்னு பேச்ச கேட்டு காச குறைச்சலா வாங்கி சம்பாத்தியம் பண்றதுக்கு பேசாம ஒரு சலூன் வச்சிடலான்னு பாக்குறேன். அதுக்கும் ஏகப்பட்ட பணம் தேவையா இருக்குதே, நான் எங்க போய் திருடுறது என்று சற்றே வருத்தம் கோடி காட்டும் குரலில் கேட்டுவிட்டு மௌனமாக தன் வேலையை தொடர்ந்தான். நான் விடவில்லை. உனக்கு தான் எத்தனையோ பெரிய மனுஷங்களை தெரியுமே, நாலஞ்சு பேரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா போறாதா? 400-500 இருந்தா போதும் சாமே, எவன் தர்றாங்கற? நான் முந்தா நாள் நடராஜ சாஸ்திரியார்கிட்ட ஜாடையா சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
ஏண்டா பழி, அப்புறம் நீங்க ஆத்துக்கு வந்து பண்ண மாட்டியே, சலூனுக்குன்னா வர சொல்லுவேன்னு சொல்லி சிரிச்சாரு. என்ன சிரிச்சா என்ன, பணம் என்னமோ பேரல. நரராஜ சாஸ்திரியார் சின்னூரின் பிரபல வக்கீல்களிலே முதன்மையானவர். நான் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்த போது குள்ளனை பற்றி பேச்செடுத்தேன். அம்மா சீறி விழுந்தாள். அவன் கெட்டான், ரெண்டு பொண்டாட்டி கட்டால போறவன், திமிர் பிடிச்ச அலையறதுகள் என்று அர்ச்சனை செய்தாள். அவன் என்ன செய்வான் பாவம், முத பொண்டாட்டிக்கு கர்ப்ப பைய அடைஞ்சு போச்சான், தனக்கு குழந்தை வேணும்னு அவனுக்கும் ஆசை இருக்காதோ என்று நான் குள்ளனுக்காக பரிந்து பேச வேண்டியிருந்தது. ஆமா ஆமா, நீ ரொம்ப கண்டவன், அவன் உன்கிட்ட ஏதாவது ஒண்ணுக்கு நாளா புழுகி இருப்பான், அவதான் என்கிட்ட வந்து ஒரு குரல் அழுதாளே என்று சொல்லி முகத்தை எடித்து கொண்டு புடவை தலைப்பில் கையை துடைத்து கொண்டு உள்ளே போய்விட்டாள் அம்மா. வெகு நாட்களுக்கு பிறகு அடுத்த முறை குள்ளனை பார்த்தபோது எனக்கு திக்கென்றது. ஆள் அடையாளமே தெரியவில்லை. இழைத்து கருத்து போயிருந்தான். முகத்தில் கண்ண எலும்புகள் துருத்தி கொண்டு மேடிட தோலை இழுத்து கட்டி இருந்தது. தலையிலே அங்கும் இங்குமாக நரை கூட எட்டி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வெறும் கையோடு வந்திருந்தான். என்ன குள்ளா, சௌக்கியமா? ரொம்ப நாளா ஆளையே காணோமே, உடம்பு சுகம் இல்லையா, என்னமோ போல ஆயிட்டு இருக்கியே என்று விசாரித்தேன். அசட்டு சிரிப்பு தான் வந்தது, வேறு பதில் வரவில்லை. இத்தனை நாள் எங்க மாமனார் வீட்டுக்கு போயிருந்தானான்னு கேளு, பண்டிதரோ இல்லையோ பதில் சொல்லுவான் என்று ஆக்ரோஷத்தோடு சமையலறையின் உள்ளே இருந்து உரக்க சத்தமிட்டாள் அம்மா. குள்ளன் மௌனமாக தலை குனிந்து ஜன்னல் விளிம்பை கீறிக் கொண்டிருந்தான். என்னவோ விசேஷம் நடந்திருக்கிறது என்று உணர்ந்த நான் குரலை சற்று தணித்து கொண்டு, என்ன நடந்தது என்றேன். அம்மா என் மேல இன்னும் கோபமா இருக்காங்க, என் பேச்ச யாரும் நம்புறதில்ல என்று அவன் சொன்னபோது அவன் குரல் கம்மி இருந்தது, குனிந்த தலை நிமிரவில்லை. தட்டார பூச்சி ஒன்று எங்கிருந்தோ திடீரென்று உள்ளே நுழைந்து விட்டு வெளிச்செல்ல வகையறியாமல் அங்கும் இங்கும் தாருமாக பறந்து வார் வார் என்று சுவற்றிலும் படங்களிலும் மோதி மோதி பின் ஜன்னல் கம்பிகளுடைய தப்பி பறந்து போனது. அவனே மேலே சொல்லட்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். நடந்த விஷயம் இதுதான். ஒரு நாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பெருமாள் சாமி குள்ளனிடம் தனக்கு கிராப்பு வெட்ட சொன்னான். தனக்கு மாத்திரமல்ல, அவன் பையன் கோவிந்தசாமியோ ஜெயராமோ பேர் அவனுக்கும் வெட்ட சொன்னான். முதலில் பையனுக்கு முடிவெட்ட ஆரம்பித்த குள்ளன் பேச்சுவாக்கில் விலைவாசி உயர்வுகளை எல்லாம் குறிப்பிட்டு விட்டு அதன் விளைவாக பையனுக்கு முடிவெட்ட நாலனாவும் பெரிய ஆளுக்கு எட்டனாவும் என்று ரேட் உயர்ந்திருப்பதை சொல்லி வைத்தான். பெருமாள் சாமி எங்கே பழைய ரேட்டிலேயே கூலி கொடுத்து விடுவானோ என்று குள்ளனுக்கு பயம். ரேட்டு ஏறட்டும் இறங்கட்டும், அத போய் என்கிட்ட ஏன் நீ சொல்ற என்று சிறிது குரலை உயர்த்தினபடியே சிவந்த முகத்தோடு மறித்து கேட்டான் பெருமாள் சாமி. இவன் பழைய ரேட்டு கூட கொடுக்க போறதில்ல, ஓசை கிராப்பு வெட்டி கொள்ள பார்க்கிறான் என்று புரிந்து கொண்ட குள்ளனுக்கு எரிச்சல் வந்தது. பேச்சு வளர்ந்தது. பின்ன வாங்கிட்ட சொல்லாத குட்டிச்சவர்கிட்ட சொல்லவா? டேய், நாக்க அடைக்கு பேச, அடா புடாங்காத, என்னமோ ரேட் வசந்து போச்சுன்னு சொன்னா என்கிட்ட ஏன் சொல்றேன்னு நாயாட்டமா மேல உழறிய, வாங்கிட்ட சொல்லாத யாருகிட்ட சொல்லவா? ரேட்டு படி காசு கொடுக்கறவங்க கிட்ட சொல்லு. சும்மா பேசிக்கினே கழுத கடிச்ச மாதிரி வெட்டிக்கின்னு போறிய, பாத்து நல்லா வெட்டு, வீட்டுல வேலை தலை சமையா கிடக்குது. ஓசி கிராப்பு கேட்கும் அதிகாரத்தோடு தன் தொழில் திறமையையும் பழித்து கூறின போது குள்ளனுக்கு மகா கோபம் வந்துவிட்டது. பெருமாள் சாமி ஒன்னும் அப்படி குபேரன் இல்லை, சாதாரண பிசி தான். அவன் வீட்டிலேயும் அஞ்சாறு குழந்தைகளின் பிச்சு பிடுங்கள், அதில் குறைந்தது நாலு பெண்களாவது உண்டு. கிழத்தாய், உதவாக்கரை மச்சான், சோகை பிடித்த மனைவி, காக்காய் வலிப்பினால் ஒண்ணுக்கும் உதவாத தங்கை, இன்னொரு அண்ண ஐஸ்வர்யங்களுக்கும் குறைவில்லை. ஆபீஸில் மூலக்கடுப்போடு சிடுசிடுக்கும் புது சர்க்கிள், இதெல்லாம் குள்ளனுக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன சாமி, கொஞ்சம் பணிவாட இந்த வாட்டி கடனா வச்சுக்க குள்ளான்னு கேட்டா நான் என்ன மாட்டேன்னு சொல்லிடுவானா, இல்ல பத்திரம் எழுதி வாங்கிக்க போறானா? நீயே சொல்லு. எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது, அவன் போலீஸானா அவனோட, நானே அவனோட வேலைக்கார மாதிரில அதிகாரம் பண்ணா. போயா போ, வேற யாவங்கிட்டயாவது போய் உன் பையன் தலையில சொச்சத்தை வெட்டிக்கோன்னு சொல்லி பாதி கிராப்போட நிறுத்தி வச்சுட்டு கைய கட்டின்னு உக்காந்துட்டேன். அவன் ஆய் ஊய் தாட்டு புட்டுன்னு குதிச்சான். நான் வெள்ளக்காரனுக்கே அஞ்சினவன் இல்ல, உன்ன போல முட்டிக்கால் தட்டுற போலீஸ்காரனுக்கா பயப்படுவேன், கடைய கட்டுன்னு சொல்லிட்டேன். குருவி காரனாட்டமா கூச்சல் போட்டுக்கினே போயிட்டான். இதுவரை சொல்லி நிறுத்தினான் குள்ளன். அவன் முகத்தில் புன்னகை படர்ந்தது.
மானசீகமாக அவன் மீண்டும் பெருமாள் சாமி குருவிக்காரனாட்டமா கூச்ச போட்டுக்கினே போன காட்சியை ரசிக்க ஆரம்பித்திருக்க வேண்டும். அப்புறம் என்னாச்சு என்று நான் தூண்டினேன். கதை மேலே தொடர்ந்தது. இது நடந்த சுமார் ஒரு வாரம் 10 நாள் கழித்த ஒரு நாள் சாயங்காலம் திடீரென்று ஒரு போலீஸ் படை குள்ளன் வீட்டில் புகுந்தது. தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் தூக்கி வெளியே எறிந்தார்கள். பழஞ்சோற்று பானையை கைப்பற்றி கொண்டு குள்ளனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து கொண்டு போனார்கள். கோர்ட்டில் கள்ளுப்பானை வைத்திருந்தான் என்று குற்றப்பத்திரிகை வாசித்தார்கள். விசாரணையின் போது நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்த கள்ளுப்பானை ஒன்றும் படையெடுத்த போலீஸ்காரர்களும் அவர்களில் பெருமாள் சாமியும் ஒருவன் சாட்சி. நமக்கு என்ன பெரிய வக்கீல் வைக்க முடியுதா? அம்மூர் சுந்தரேசையர் தான் வைக்க முடிஞ்சது. அவரு போன செவடுதான், என்ன செய்ய? மேஸ்திரட்டு சொல்றத கார்ல வாங்காம தாம்பாட்டுக்கு என் கட்சிக்காரன் பழைய தேசபக்த காந்தி தொண்டை அவன் போய் சாராயங்காச்சுவானான்னு வாதிச்சாரு. அதெல்லாம் ஒரு வாதமா சாமே? பழைய தேசபக்தன் புதுசா தப்பு பண்றது இல்லையா? எவ்வளவோ பண்றான். மேஸ்திரட்டு அந்த காலத்துல காந்தி பக்தரா இருந்திருப்பாரு போல இருக்கு. காந்தி பேரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு வீட்டுல கள்ளச்சாராயங்காச்சிரியா? உனக்கு எவ்வளவு கபடு இருக்கணும்னு சொல்லி 6 மாசம் திட்டாரு. போன வாரம் தான் வெளியே வந்த என்று சொல்லி முடித்து தலையை மீண்டும் தொங்க போட்டு கொண்டான். வற்றி கருத்து குழி விழுந்து போன அவனது கன்னங்கள் இன்னும் வற்றி இன்னும் குழிந்து சிவந்து கிடந்தன. அட பாவி என்று சொல்வதை தவிர வேறு ஒன்றும் என்னால் சொல்ல முடியவில்லை. பாவி என்று பெருமாள் சாமியை சொன்னேனா, மேஜிஸ்ட்ரேட்டை சொன்னேனா, அல்லது குள்ளனைத்தான் சொன்னேனா என்று யோசித்து பார்க்கிறேன். யாரை சொன்னேன் என்று இன்று வரை எனக்கு விளங்கவில்லை. மறுநாளும் அவனே வந்து என்னிடம் ஒரு சொல் சொல்லிவிட்டு அழுதான். திருடனா, ஜே படிச்சா, இல்ல நடுரோட்ல ஒண்ணுக்கு இருந்தா, நியூசன்ஸ் பண்ணினான்னு சொல்லி உள்ள போட்டிருந்தா கூட பரவாயில்ல சாமி. திருட்டு சாரா என் காசுதான்னு சொல்லி இல்ல உள்ள தள்ளினாங்க என்று சொல்லி அழுதான். வாய் விட்டு அழவில்லைதான், ஆனாலும் கண் கலங்கி விட்டது. காந்தி சாட்சியா சொல்ற சாமி, எனக்கு படிப்பு கிடையாது, நானும் எவ்வளவோ தப்பு பண்றவன் தான், ஆனா இது மாத்திரம் கிடையாது. உனக்காவது என் பேச்சுல நம்பிக்கை இருக்கிறதுனால உன்கிட்ட சொல்றேன் என்று சொல்லிவிட்டு நில்லாமல் போய்விட்டான். எனக்கு அவன் பேச்சில் நம்பிக்கைதான், ஆனால் அம்மாவுக்கு என்னவோ அவன் பேச்சில் துளி கூட நம்பிக்கை இல்லை. குள்ளனுக்கு படிப்பில்லை என்று நிஜம்தான். தமிழ் பேப்பரை தட்டி தடவி படிப்பான். அந்த அளவுக்கு மேல் அவனுக்கு எழுத்தறிவோ பள்ளி படிப்போ கிடையாது. குள்ளா, நீ மாத்திரம் படிச்சிருந்த, நம் ஊருக்கு எம்எல்ஏயா வந்திருக்கலாம் என்று ஒரு தடவை சொன்னேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. கண்கள் இடுங்கி கோணங்கி காண்பித்தன. நீ கேலி பண்ற சாமி, ஆனாலும் நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் மட்டும் படிச்சிருந்தா இந்த ஊர் பெரிய மனுஷன் கண்ணில எல்லாம் விரல விட்டு ஆட்டியிருக்க மாட்டேனா? எம்எல்ஏ இல்லாத போனாலும் கவுன்சிலராவது ஆகி இந்த நாத்தம் பிடிச்ச ஊரை துப்புரவாக்கி இருப்பேன் என்று சொல்லி தன்னை மறந்து தன் கனவின் லைப்பில் சொக்கி சில வினாடிகள் நின்றுவிட்டு பிறகு சூழ்குட்டி, ஹம்பட பயலுக்கு அவ்வளவு ஆசை கூடாது சாமி என்று யதார்த்தமாக சொல்லி தன்னையே மட்டம் தட்டி கொண்டான். நான் மாத்திரம் இந்த ஜாதியில பிறக்காம கொஞ்சம் சொத்து சுகத்தோட பிறந்திருந்தா என்னென்னலாமோ செஞ்சிருப்பேன். ஆனாலும் நான் குறைப்பட்டு கூடாது. படிப்பில்லாத போனாலும் ஆண்டவன் மூளைய கொடுத்துருக்கான். வெறும் ஏட்டு சொரக்காயா இருந்தா என்ன பிரயோஜனம் சாமி? ஞானம் புஸ்தகத்துல இருந்துதான் வரணுமா என்ன? அவன் பேச்சு நீண்டு கொண்டே போனது. குள்ளனுடைய தாய்க்கு தன் மகன் படித்து பெரிய மனுஷன் ஆக வேணும் என்று ஆசை. தகப்பனோ, அம்பட பையன் பிஏ படிச்சு ராஜாங்கம் பண்ண போறனாக்கும் என்று அஸ்வாரஸ்யமாக இருந்து விட்டான். பையனுக்கும் சின்ன வயசிலே படிப்பில் நாட்டம் செல்லவில்லை. 2-3 வருஷம் படித்து பார்த்து விட்டு நான் படிக்க மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டான். பள்ளிக்கூட நேரத்திலே ஆத்தங்கரைக்கோ கன்னி குளத்துக்கோ போய் மடுவிலே நீச்சல் அடிச்சுட்டு வழியில 2 மாங்காய் பிஞ்சோ புளியங்காயோ கொடுக்காப்புளியோ அடிச்சு தின்னுட்டு வீட்டுக்கு போய் ஏண்டா ஒழுங்கா பள்ளிக்கூடம் போலன்னு அம்மா கிட்ட அடி வாங்குறதே வழக்கமா போச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சி என்ன பழப்படா இதுன்னு தோணி போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போனா வாத்தியார் நாயகனக்கா சீறி விழறான், வீட்டுக்கு வந்தா ஆத்தா புளியாட்டமா பாஞ்சு புடுங்குறான். இவங்க 2 பேர்கிட்டயும் அடி வாங்கி வாங்கி கையும் முதுகும் காய் காய்ச்சி போச்சு. என்னை கொன்னு வானாலும் போட்டுடு, பள்ளிக்கூடம் மாத்திரம் போக சொல்லாத ஆத்தான்னு ஒரு நாள் முடிவா சொல்லிட்டேன். அவளுக்கு என்ன தோணுச்சோ என்னவோ என்னை கட்டி பிடிச்சிட்டு போடா போக்கத்தை முட்டாப்பயமாவன, உன் தலையத்து எப்படியோ அப்படியே போன்னு சொல்லிட்டா. அத்தோட என் பள்ளிக்கூடம் தீர்ந்துது, படிப்பும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்பங்கிட்ட தொழில் கத்துக்கினேன். அதுவும் ஒரு விதத்துல நல்லா தான் போச்சுன்னு வச்சுக்கோயேன். இல்லாத போனா
எங்க அப்பா கால்ராவில் போன அப்புறம் நான் தொழில் செய்யாம போயிருந்தா எங்க குடும்பமே சந்தையில நின்று சாம்பலா போயிருக்கோம். எல்லாம் ஒரு நன்மைக்கான சும்மாவா சொன்னாங்க. இதுதான் குள்ளன் படித்த படிப்பு. அவனுக்கு உள்ளூர தான் படிக்கவில்லையே என்று ஒரு மாபெரும் குறை இருந்திருக்க வேண்டும். அதை சரி செய்து கொள்ளும் வகையில்தானோ என்னவோ அடிக்கடி என்னிடம், கல்வி முறை சரியில்லை சாமே, நாலெழுத்து படித்தவனெல்லாம் பியூன் வேலை பார்க்கணும், குமாஸ்தா வாங்கணும்னு பார்க்கறான். எனக்கு பிள்ளை இருந்து அவனும் படிச்சான்னா என் மாதிரி கத்திரி எடுத்து தலை வெட்ட வருவானா, அச்சப்படுவான். நான் சும்மா சொல்லலை சாமே, துரசாமி தெரியுமா, அதான் பிடாரி மாதிரி முடி வளர்த்துக்கிட்டு இருப்பானே செவத்தவன், அவன் தான். அவன் மகன் ஆறுமுகம் 10வது படிச்சிருக்கான். அப்பங்காரனுக்கு உதவியா அவனை கொஞ்சம் பொட்டி தூக்க சொல்லு. ஊஹூ, மாட்டாராம், வெக்கமா இருக்குதான். அப்பன் பேரு தான் துரசாமி, இவர் ஐயாவே துர சாமி. எங்க ஜாதிக்கும் தொழிலுக்கும் என்ன ஈனம், நீ தான் சொல்ல. பண்டிதர்னு சும்மாவா பட்டம் கொடுத்துருக்காங்க. வழங்காமுடி மன்னனே நம்ம கண்டாலும் தலை வணங்கித்தானே ஆகணும் என்று சொன்னாலும் அதே மூச்சில், அந்த நாள்ல கொஞ்சம் மனசு வச்சு உடல் வணங்கி படிக்கிறதுக்கு புத்தி இல்லாம போச்சு. அப்ப என்னோட கூட படிச்ச பாப்பாற பசங்களெல்லாம் இப்ப பாரு, பெரிய பெரிய உத்தியோகம் பண்றாங்க. சுப்பையர் மாமன் ராஜு இருக்குதே, டில்லியில இப்ப 1000 or 500 சம்பாதிக்குது. பாத் சாரதி அயங்கார் பெரிய புள்ள வீரராகுவேன், பம்பாயில என்னமோ பெரிய வேலை, 600 or 800 சம்பளம். ஆனா நடேச பண்டிதர் மகன் குள்ள பண்டிதர் சின்னூர்ல சவரம் பண்ணிக்கின்னு சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறார் என்று சொல்லி சிரிப்பான். அந்த சிரிப்பிலே பொறாமையோ புச்சரிப்பையோ நான் கண்டதில்லை, ஆதங்கத்தை கூட நான் கண்டதில்லை. தன்னையே பார்த்து தானே சிரித்துக் கொள்ளும் வினோத சுபாவம். குள்ளனுக்கு படிப்பு இல்லாததனால்தானோ என்னவோ பொது காரியங்களிலும் அதிலும் குறிப்பாக அரசியலிலும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம்தான். அவனுக்கு குஷியை கிளப்பிவிட வேண்டுமென்றால் அரசியலை பற்றி கேட்டால் போதும், அப்புறம் அவன் வாயை அடைக்க முடியாது. அரசியல் என்றால் சர்வதேச அரசியல் அல்ல, அது அவனுக்கு பிடிபடாத விஷயம். தேச அரசியலும் அல்ல, அது கூட அவ்வளவு தெரியாது. உள்ளூர் அரசியல், மிஞ்சி போனால் ஜில்லா விவகாரங்கள் அவனுக்கு லட்டு மாதிரி. என்னுடைய உள்ளூர் அரசியல் ஞானம் எல்லாம் குள்ளன் வாயில் போட்டு வேக வைத்து எடுத்ததுதான். நான் வாலிப துடிப்பில் இடதுசாரி கட்சிகள் பக்கமாக சாய்ந்து கொண்டிருந்த காலத்தில், குள்ளா, நம்ம ஊர்ல கம்யூனிஸ்டுங்க யாராவது இருக்காங்களா என்று கேட்டேன். இருந்தால் பழகி கொள்ளலாம் என்ற ஆசை. ஓ, ஒரே ஒரு ஆள் இருக்கான், சாயக்கார தெரு சிவானந்தா இருக்கார் தெரியுமா, அதான் எசன்ஸ் வியாபாரம் செய்யறாரு அந்த ஆளு. அவரோட மச்சான் தேவராஜன்னு ஒரு ஆள் இருக்கான், முனியூரம், அவன்தான் நம்ம ஊர்ல இருக்கிற ஒத்த கம்யூனிஸ்ட். வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கின்னு பீடி தொழிலாளர், நெசவு தொழிலாளர், ஓட்டல் தொழிலாளர், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கொள்ளு திங்க போற குதிரை மாதிரி ஓடினே இருப்பான். ஆளு நல்லவன், ஆனா அவனுக்கு நம்ம ஊர் சமாச்சாரம் தெரியாது. நானே அவன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சின்னூர் சமாச்சாரம் உனக்கு தெரியாது, இந்த ஊர்ல எந்த கட்சியும் உருப்பிட்டதில்ல, அதுவும் உன் கட்சிக்கு நீ தான் கொடி தூக்கணும், கோல் நடணும், ஓடணும், நிக்கணும், நடக்கணும், கோஷம் போடணும், ஏவனும் வரமாட்டான், எல்லாம் சோத்தமுக்கிங்க. நீ வேற சாமியாவது பூதமாவதுன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அதை நம்புற கட்சி எல்லாரும் ஓம் பக்கம் தலையாட்டிட்டு எவன் வெங்கடாஜலபதி படத்தை காமிச்சுக்கிட்டு 1 ரூபாய் கொடுக்குறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம ஊர்ல கம்யூனிஸ்டாவது காந்தியாவது எல்லாம் அவன் அவன் கட்சி, பணக்காரன் பின்னால 10 பேரு, பைத்தியக்காரன் பின்னால 10 பேர்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி புதுசா எவனாவது நம்ம ஊர்ல ஏதாவது ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் அவன் பின்னால ஓடுற கும்பலாச்சே. அவன் பழசா போனான் இல்ல, அவங்கிட்ட இருந்து பணம் ஒண்ணும் பேரல, அப்படியே அம்போன்னு விட்டுடுவாங்களே. இது சுத்த பேமானி ஊர் சாமே, உனக்கு தெரியாது நம்ம ஊர் சங்கதி. நீ வந்து வந்து போற ஆளு, நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கிறவனாச்சே என்று ஊரை பற்றியே விமர்சனம் வந்தது. என்னப்பா அப்படி சொல்லிட்ட, சிறை சென்ற தியாகி, நீ ஏன் இப்படி சொல்லலாமா, நம்ம ஊர்லயே தான் சத்தியாகிரகம் பண்ணாங்களே, கூட்டம் போட்டாங்க, சின்னூர் நீ சொல்றது மாதிரி அவ்வளவு மோசம் இல்லை என்றேன். ஆமா ஆமா, நான் சொல்லட்டுமா நம்ம ஊர் யோகியத, ஷராப் நாராயண் சாமி கடகண்ணியை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு போனாரு. போறப்போ மாலை மேளம் குங்குமம் எல்லாம் வச்சு அனுப்புனாங்களே சின்னூர் ஜனங்க. அவர் விடுதலாயி வெளியே வந்தப்போ எவனாவது வந்து ஏண்டா பாவின்னு கேட்டிருப்பானா, எவன் கேட்பான், சின்னூர் ஜாதியாச்சு. எனக்கு தெரியும், நான் தானே வேலூர் ஜெயில் வாசல்ல காத்து கிடந்து நின்று இட்டு வந்தேன். எனக்கு போராத காலம் பாரு, அப்போ கையில தம்படி காசு இல்லை. அவர் வெளியே வந்து நின்னப்போ எவ்வளவு கன்றாவியா இருந்துச்சு தெரியுமா,
நீ இங்கேயே இருன்னு சொல்லி ஜெயிலுக்கு வெளியே புளிய மரத்தடையில குந்த வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி போய் எங்க மனுஷாள் இருக்காங்க சகலபாடி முறையாகணும் அவங்கிட்ட என்னமோ புளிக்கு 5 ரூபாய கடனை வாங்கிட்டு ஓடியாந்த. இவரு புளிய மரத்தடியிலே பரதேசி ஆட்டமா கதர் துண்டை விரிச்சு போட்டு தூங்குறாரு. அவரை சீந்த ஆள் இல்ல. எழுப்பி சண்முகா கேப்புக்கு கூட்டிட்டு போய் தோசை காப்பி வாங்கி கொடுத்து ஊருக்கிட்டாந்த. அப்பவாவது எவனாவது தலைய தூக்கி ஏன்னு கேப்பானா? மொதல் சுதந்திர தினம் வந்ததே, அப்ப யாரு தேசிய கொடி ஏத்துனது? தாசில்தார். யாரு சலாம் போட்டது? சுந்தரமூர்த்தி முதலியார். யாரு தரையில விழுந்து கும்பிட்டது? மாதவராவ். எவனாவது நாராயணசாமி எங்கன்னு கேட்டானா? எப்படி கேப்பான்? சின்னூர் ஜாதி ஆச்சே, சும்மாவா? அவர் எங்கே போயிருந்தாரு? வீட்டுல உபவாசம் இருந்து நூல் நூத்துக்கிட்டு கண்ணால தண்ணி விட்டபடி காந்திஜி படத்து முன்னால பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பாரத மாதாவை சூர்ப்ப நகை போல பங்கம் செஞ்சிட்டாங்களேன்னு அழுதுகிட்டு இருந்தாரு. அது கிடக்கட்டும். அவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம பொண்டாட்டி பிள்ளையோடு நடுத்தருவுல நிக்கிற நிலைமை வந்தப்போ யார் என்ன செஞ்சாங்க? நான் தான் சொன்னேன், தியாகிகளுக்கு நிலம் கொடுக்கறாங்களே, நீங்களும் கேளுங்க. 1-5 ஏக்கரா கிடைச்சா இன்னொருத்தனை போய் கையேந்து நிக்க வேண்டியதில்லன்னு சொன்னேன். அப்புறம்தான் அவர் எழுதி போட்டு சிபாரிசுக்காக அவனுக்கும் இவனுக்கும் ஓடி கடைசியில என்ன கிடைச்சது தெரியுமா? ஆத்துக்கு அந்தாண்ட சுடுகாடு இருக்குதே, அதுக்கு பக்கத்துல கல்லு பூமி இருக்குதே, அதை தாராளமா கொடுத்துட்டாங்க. அந்த நிலத்துல பாடுபடுறத விட சுடுகாட்டு சாம்பல துண்ணு செத்து போலாம் ஜாமி. அதுல இருக்கிற கல்ல வச்சு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கெல்லாம் கோரி கட்டிடலாம். அத அவர் வச்சுக்கின்னு என்ன செய்வாரு? மாடு வாங்குவாரா? கிணறு வெட்டுவாரா? கல்லு பொறுக்குவாரா? கடைசியில சுந்தரமூர்த்தி முதலியாருக்கே அரை விலைக்கு கால் விலைக்கு வித்தாரு. அவன் அதுல ரைஸ் மில்லு கட்டிட்டான், பெட்ரோல் பங்க் வச்சுட்டான், மரத்தொட்டி வச்சுட்டான். இந்த ஊரை சொல்லு. நாராயணசாமி சமாச்சாரம் இப்படி ஆயிற்றென்று அன்று வரை எனக்கு தெரியாது. உண்மையில் நான் அவரை மறந்து விட்டிருந்தேன். அந்த நாளில் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டதும் உண்டு. மகாத்மா காந்தியை முழுக்க முழுக்க நம்பி தேசத்தொண்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதன். அவரால் முடிந்த அளவு வரை செய்யும் ஆள் அல்ல, தன்னாலே முடியாத அளவு செய்ய முயலும் மனிதன். அப்படிப்பட்டவர் இவ்வாறு புறக்கணிக்கப்பட்டார் என்பதை கேட்க கஷ்டமாயிருந்தது, ஆச்சரியமாயிருந்தது. இப்ப எப்படி இருக்காரு? நிலைமை பரவாயில்லையா என்று கேட்டேன். அந்த மனுஷன் போய் இப்போ 1 வருஷம் ஆக போகுது, பரவாயில்லையா? இப்போ அவருக்கு கஷ்டமே கிடையாது. காந்தி நம்ம தலை மேல சுமையெல்லாம் ஏத்தி வச்சுட்டு தான் போன மாதிரி இவரும் அவர் சுமையெல்லாம் பொண்டாட்டி புள்ள மேல ஏத்தி வச்சுட்டு போய் சேர்ந்தாச்சு. இருமி இருமி செத்தாரு மனுஷன். என்னமோ புது ஊசி வந்திருக்குது, போட்டா பழைச்சிடுவாருன்னு மிஷன் ஆஸ்பத்திரியில சொன்னாங்க. ஊசிக்கு துட்டுக்கு எங்க போவ? ஊசியம் வானாம் காசியம் வானான்னு சொல்லிட்டாரு. அவரோட தியாகி நிலத்துக்கு பக்கத்திலேயே தான் அவரை சுட்டு பொசுக்கி சாம்பல் ஆக்கினோம் என்று ஆத்திரத்தோடு பதில் இருத்தான். இந்த செய்தி எனக்கே அதிர்ச்சியா இருந்தபோது அவனுக்கு வெறுப்பாகவும் கசப்பாகவும் கோபமாகவும் இருந்ததில் ஆச்சரியமில்லை. குள்ளனுக்கு தியாகி நிலம் கிடைக்கவில்லையா என்று கேட்டேன். அவன் கேட்கவில்லையாம். ஏன் என்று கேட்டதற்கு வினோத காரணம் சொன்னான். நமக்கு எதுக்கு அதுவெல்லாம்? அப்போ நம்ம தேசபக்திக்கும் தியாகத்துக்கும் விலை வச்ச மாதிரில இருக்கும். அதெல்லாம் புனிதமான விஷயங்களாச்ச, அதுக்கு போய் விலை போடலாமா என்று ஆரம்பித்து, எனக்கு வெட்டி வெட்டி தான் பழக்கமே ஒழிய உழுது விதைச்சி தண்ணி பாய்ச்சி ஆகாச பார்த்து காத்திருந்து அப்பால அறுக்கிற பழக்கம் இல்ல. நிலத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? படா தொந்தரவு சாமி, அங்கேயே உக்காந்து மண்ணோடையும் கல்லோடையும் மண்ணாடணும், மழைய பார்த்து கிடக்கணும், எனக்கு சரிப்பட்டு வராது. என் கையைய நம்பி தன்னால் பழப்பு நடத்திக்கிட்டு திடீர்னு மண்ணையும் கல்லையும் மாட்டையும் சாணியும் நம்புடானா முடியுமா? அக்குள்ள பொட்டிய வச்சுக்கின்னு ஹாயா இஷ்டம் போல இருக்கிற மாதிரி ஆகுமா? விவசாய பழப்பு நமக்கு ஒத்து வராது என்று தொடர்ந்து, மகா நலம் கொடுத்துட்டாங்க, புல்லு கூட முளைக்காத கரும்பு மேட்டை கொடுப்பாங்க. நாராயணசாமிக்கு கொடுத்ததுதான் பார்த்தேன. எங்கேயோ ஒரு தேசத்துல ராஜாவுக்கு ஆகாதவன்னா அவனுக்கு வெள்ளை யானைய பரிசா கொடுத்துருவாங்களாம். அதை காப்பா தீ தீனி போட்டு வளர்க்கறதுக்குள்ள தாவு தீந்து போயிடுவான். இந்த தியாகி நிலமும் அதே கதை தான். அதுக்கு கிணறு வெட்டணும், கல்லு பொறுக்கணும், மண் அடிக்கணும், மருந்து தெளிக்கணும், இத்தனையும் செஞ்சாதான் அது விவசாயத்துக்கு ஏத்தபடியா வரும். அப்ப கடங்காரன் வந்து கவின்னு போயிடுவான் என்று புளித்த பழங்கதை மாதிரி முடித்தான். இது பற்றி அம்மாவிடம் நான் பிரஸ்தாபித்த போது அம்மாவுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. நல்ல புள்ளடா நீ, குள்ள சொல்றதையெல்லாம் வேதவாக்கா நம்பிடுறியே, அவன் சொல்றது அத்தனையும் புழுகு,
அவனா நிலம் கொடுத்தா வேணாங்கிறவன் தியாகி நிலம் வேணும்னு ஒத்த காலால நின்னு என்னமா பாடுபட்டான். மனு எழுதி கொடுத்துப்புட்டு சிபாரிசுக்கு யார் யாரையோ புடிச்சு பார்த்தானே அவனுக்கு கிடைச்சிடும் போல இருந்துதான். ஆனா கடைசி நேரத்துல அவன் தியாகி இல்ல, காமன் அசால்ட் கேஸ்ல ஜெயிலுக்கு போனவன்னு தள்ளுபடியா போச்சான். அதுல அவனுக்கு கொள்ள வருத்தம். இப்ப வாங்கிட்ட வந்து சீச்சி யாருக்கு வேணும் இந்த நிலம்னு பேசுறானாக்கும் என்று விளக்கம் வேறு கொடுத்தாள். எனக்கு தலை சுற்றியது. 4 நாளுக்கு அப்புறம் கொள்ளனை கடை தெருவில் சந்தித்த போது சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே அவனிடம் இது பற்றி கேட்டுவிட்டேன். என்ன குள்ளா, என்கிட்டவே உன் கைவரிசையை காட்டிட்டியே, தியாகி நிலம் யாருக்கு வேணும், என்னால எல்லாம் சவரட்சணை பண்ண முடியுமான்னு சொன்னதெல்லாம் கதை தானே, நிலம் வேணும்னு ஒத்த காலில் நின்று முயற்சி பண்ணியாமே என்று கேட்டுவிட்டேன். யார் சாமி சொன்னது அப்படியெல்லாம், வாங்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன வந்துட போகுது என்று அவன் சத்திய கோபத்தோடு என்னை திருப்பி கேட்டான். எல்லாம் அம்மா தான் சொன்னாங்க, வேற யாரும் சொல்லல என்றதும் அவன் முகத்தில் கோபம் அடங்கி சிரிப்பு விரிந்தது. அப்படி சொல்லு, இப்ப விளங்குது சங்கதி, என் சம்சாரம் அம்மா கிட்ட போய் என்னமாவது சொல்லியிருக்கோம், அது பேச்ச போய் நம்பிடலாமா? நான் சொன்னது அத்தனையும் நிஜம் சாமி, என் சம்சாரத்துக்கு தான் தியாகி நிலம் வேணும்னு ஆசை, என்ன துருவி எடுத்துருச்சு. பொம்பளை தானே, நிலம் கிடைக்கும் உன் புருஷனுக்கு, அவரு தான் தியாகி ஆச்சேன்னு யாரோ போதனை பண்ணினதை கேட்டிருக்குது, அதுக்கு மேற்கொண்டு யோசனை போவோமா? ஏ சீப்போ பொம்பளை, உனக்கு வேற வேலை கிடையாதுன்னா 4 காசு சம்பாதிக்கிற வழிய பாருன்னு சொன்னேன். அதுக்கு கோபம் வந்ததே பாக்கணும். வீட்டு பொம்பளைக்கு மாத்திரம் கோபம் வர மாதிரி செய்யக்கூடாது சாமே, கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சுட்டுது. கையில வச்சிருக்கான் கத்தியும் கப்படாவும், மகா வெண்ணெய் வெட்டி சிப்பாய் மாதிரி பொம்பளைய சம்பாரிச்சுக்கணுவான்னு சொல்றவனுக்கு வெக்கம் இல்ல, ரோஷம் இல்ல, இப்படி எல்லாம் ஏச ஆரம்பிச்சுட்டுது. இந்த வம்பெல்லாம் நமக்கு என்னத்துக்குன்னு அடுத்த நாளே அதுங்கிட்ட நான் தியாகி நிலத்துக்கு மனு கொடுத்தாச்சுன்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். அத்தோட விடுதா, அப்போ சொன்ன ஒரு பொய்ய காப்பாத்துறதுக்கு இன்னும் வேற 9 பொய்ய சொல்லி முட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு. கடைசியில நான் தியாகி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாதவராவை அடிச்ச வெறும் சாதா கிரிமினல் கேஸு, அதாவது கேடின்னு சொல்லிட்டாங்க. நிலமும் கிடையாது, நீரும் கிடையாது, ஒழுங்கா முடிவெட்டி பொழைச்சி போட போக்கத்தவனேன்னு சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லி நம்ம சம்சாரத்தோட வாய அடக்க வேண்டியதா போச்சு என்று சொல்லி சிரித்தான். அந்த சிரிப்பில் துளி கூட பொய்யோ அல்லது பொய்யை கண்டுபிடித்து விட்டார்களே என்ற அச்சமோ எனக்கு தென்படவில்லை. குள்ளன் சொன்னதில் எவ்வளவு பொய், எவ்வளவு நிஜம், எவ்வளவு கற்பனை, எவ்வளவு உண்மையாக நடந்தது என்று நான் கணிக்க முடியவில்லை. அப்படி நான் செய்ய முயற்சி செய்வதும் வீண். அது மாதிரி கண்டுபிடிக்க வேணுமென்றால் அதற்கென்று தனியாக ஒரு விசாரணை கமிஷன் வைத்தால்தான் முடியும். குள்ளன் ஒன்னும் சத்தியசந்தன் இல்லைதான், அல்லது அவனே சொல்வது போல ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் இல்லை. ஆனாலும் அவன் பொய் பேசுவதில் மன்னன் என்று அம்மா சொல்லுவதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மற்றவர் சொல்லும் பொய்க்கும் அவன் கற்பனைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. பொய்யை பொய் என்று தெரிந்து சொன்னால்தான் பொய் பொய்யாகும். தான் சொல்வதை பரிபூரணமாக தானே நம்புகிறவனை எப்படி பொய்யன் என்று சொல்வது? குள்ளன் பேசுகிற பொய்கள் இந்த ரகத்தைச் சேர்ந்தவையே. நான் அவனை கடை தெருவில் வழிமறித்து கேட்டபோது அவன் தான் சொன்னதெல்லாம் நிஜம் என்று சுவாமி சந்நிதியில் கற்பூரத்தை அணைத்து சத்தியம் கூட செய்திருப்பான். அவன் பேச்சை அவனைப் போல முழுதும் நம்பினவர்கள் இந்த உலகத்தில் அவனை தவிர வேற யாரும் இருக்க மாட்டார்கள். இதற்கு உதாரணமாக அவன் தம்பி விவகாரத்தை சொல்லலாம். ஒருமுறை குள்ளன் தன் தம்பியை பற்றி சொல்லி குறைப்பட்டு கொண்டான். என்ன சாமி, வீட்டுக்கு போனாலே ஏண்டா போகிறோம்னு இருக்குது, தங்கராசு பண்ற அட்டகாசம் சகிக்க முடியல. அது யார் அவன் தங்கராசு? அட உனக்கு தெரியாதா? நம்ம தம்பி சாமி. அவனால ரொம்ப தொந்தரவு எனக்கு, படிப்பும் ஏறல, தொழிலும் கத்துக்கல, சரியான சோம்பேறி பையன். புத்தி இருக்கு சாமே, ஆனா அதை நல்ல வழியில செலுத்த தெரியல, தனக்காகவும் தெரியல, சொன்னாவும் கேட்டுக்க மாட்டேங்கிறான். அவனையும் ரொம்ப சொல்லக்கூடாது. கலைஞன் பாரு, கலையனமோ அவனண்டே இருக்குது, அதை வளர்த்துக்கூடான்னா. கலையா? என்ன கலை? குள்ளன் குடும்பத்தில் கலை இருக்கிறது என்றதை கேட்டு என்னால் அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே மறித்து கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஆமா ஜாமே, அவனுக்கு சங்கீதம் வரும், நாயனை மாத்திரம் குறியா பழகினான், பொறையூர் சுப்பிரமணியத்துக்கு சமானமா வரக்கூடிய தரமா அவன்கிட்ட இருக்குது. ஆனா அவனுக்கு பொறுமை இல்லை, திரேகத்திலையும் வலு இல்லை, பழகுடான்னா மூச்சு பிடிக்க முடியாது, விரல் வளைய மாட்டேங்குதேங்கிறான். அப்படின்னா தவிலாவது அடிக்கலாமா? அதுவும் மாட்டானா, விரலெல்லாம் விட்டு போற மாதிரி நோமா, ஒத்துதான் எனக்கு சரிங்கிறான். எவனாவது தொழிலும் செய்யாம ஒத்துதியா பழப்ப நடத்த முடியுமா?
வாழ்க்கை என்ன சாமி அரசியலா? அப்படியே ஒத்து ஊதி காலத்தை தள்ளிட்டு போவ? இப்ப அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுமா? வீட்டுல சொம சண்டை போடுறான், எப்படி இருது? அவனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு அப்புறம் புள்ள குட்டின்னு பெருகி அதுங்களுக்கு சோறு துணி வீடு வாசல் பள்ளிக்கூடம் இதெல்லாம் நான் விளையாட்டா? நான் தானே எல்லாம் செய்யணும். நான் எங்க போய் திருடுறது? நீயே சொல்லு. அதனால முந்தான நாள் போடா போ, முதல்ல நாலு காசு சம்பாதிச்சு சோத்துக்கும் துணிக்கும் வழி பண்ணிக்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணலான்னு கண்டிஷனா சொல்லிட்டேன். இப்ப மூணு நாளாச்சு அவன் என்னோட பேசி என்று முறையிட்டான். குள்ளன் தம்பி தங்கராசுக்கு வயது 30 நெருங்கி கொண்டிருக்க வேண்டும். ஆள் வாட்டசாட்டமா இருப்பான். தலையில் நாடக மேடை நடிகன் மாதிரி பிடரி வரை தொங்கும் முடி. முகம் குள்ளன் மாதிரி இருக்காது, நீண்டு இருக்கும். அவனை எப்பவோ ஓரிரு முறைகள் பார்த்திருக்கிறேன். அவனுள் ஒரு சங்கீத மேதை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது நான் கொஞ்சமும் எதிர்பாராத விஷயம். உண்மையில் என்னை தூக்கி வார போட செய்த விஷயம். தங்கராசுவையும் அவனுடைய சங்கீத ஞானத்தையும் அறிமுகம் செய்து கொள்ளும் பாக்கியம் சீக்கிரமே கிடைத்தது. அன்று தீபாவளி காலை. அருணோதயத்துக்கு முன்னாலேயே எழுந்து சுட சுட வெந்நீரில் குளித்துவிட்டு தம்பி தங்கைகளுக்காக பட்டாசு கொளுத்து விளையாடிவிட்டு கடைசியில் 6:30 மணி சுமாருக்கு ரேடியோவை திருப்பினேன். அப்போது திடீரென்று ஒரு விசித்திர சப்தம் கேட்டது. அதுவரை என் ஆயுளில் அந்த மாதிரியான கர்ண கொடூரமான சப்தத்தை நான் கேட்டதே இல்லை. ஒரு வினாடி ரேடியோவுக்கு தான் கெடுதல் நேர்ந்து விட்டதோ என்று நினைத்தேன். மறு வினாடி செவ்வாய் கிரகத்திலிருந்து யாராவது ராட்சசர்கள் படையெடுத்து விட்டார்களோ என்று கூட நினைத்தேன். முதல் நாள் ராத்திரி ஹெச்ஜி வெல்ஸ் படித்ததன் விளைவு. பிறகுதான் சப்தம் வீட்டு ரேழியிலிருந்து வருகிறது என்று புரிந்தது. என்னை சுதாரித்துக் கொண்டு ரேழிக்கு ஓடினேன். கம்பி கதவின் பின்னால் ஒரு ஆள் நின்று கொண்டு நான் கேட்ட விசித்திர சப்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தான். ஒரு நாயனத்தை வாயில் வைத்துக் கொண்டு அதில் ஒரே சமயத்தில் அடி வயிற்றிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் முக்கிக் கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் முக்குவதை நிறுத்தி, குட் மார்னிங் சார் என்றான் தங்கராசு. மீண்டும் தன் ஹட்டயோக சங்கீதத்தை ஆரம்பித்தான். ஏ நிறுத்து நிறுத்து என்று நான் கூச்சலிட்ட பின் வாசிப்பை நிறுத்தி நாயனத்தின் தக்கையை திருவாவடுதுறை ராஜரத்தினம் துடைக்கிற பாவனையாக துடைக்க ஆரம்பித்தான். தீபாவளி இனாம் கொடுத்து அவனை வீட்டை விட்டு வெளியேற்றின பிறகுதான் என் மனசு நிம்மதியாயிற்று. அன்று சாயங்காலமே குள்ளனின் தரிசன பிராப்தி கிடைத்தது. குள்ளா, தங்கராசு காலையில வந்திருந்தான் என்றேன் நான் சிரித்து கொண்டே. வந்தானாச்சாமே, பரவாயில்லையே, நான் தான் அவனை எழுப்பி ஐயா வீட்டுல போய் ஊதி காமிடான்னு விரட்டினேன் என்று பரம திருப்தியுடனும் உவகையுடனும் குள்ளன் பதில் அளித்தான். வந்தான் வந்தான், அவன் ஊதுனதை கேட்டப்புறம் உடனே எனாம் கொடுத்து அனுப்ப தோணிடுத்து என்று நான் விஷமச்சிரிப்போடு சொன்னேன். குள்ளனுக்கு விஷயம் வாங்கிவிட்டிருக்க வேணும். ஆனால் அவன் முகத்தை பார்த்த யாரும் என் பேச்சில் இருந்த கேலி குறிப்பை அவன் தெரிந்து கொண்டான் என்று சொல்ல மாட்டார்கள். நிச்சலனமான முகத்தோடு, கொஞ்சம் சுதி தட்டும், பழகினாத்தானே, விடிகாலமே எழுந்து பழகிடான்னா கேட்க மாட்டேங்கிறான், பயமா இருக்குதான், இருட்டுல ரத்த காட்டேறி வந்து அடிச்சிருமா என்று சொல்லிவிட்டு நழுவி விட்டான். ஆமா ஆமா, தங்கராசு சொல்றதும் நிஜம்தான் என்று நான் சொன்னது காதில் விழுந்ததும் விழுந்தும் விழாத மாதிரி போய்விட்டார். தன் தம்பியின் சங்கீத ஞானம் குள்ளனுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அதே சமயம் என்னிடமோ அல்லது வேறு யாரிடமோ அதை பற்றி சிலாகித்து பேசும்போது அவனே தான் சொல்வதை நம்பித்தான் சொல்கிறான் என்று நான் நினைக்கிறேன். நான் நினைப்பது சரிதான் என்பதை தன் தம்பிக்காக அவன் எடுத்துக்கொண்ட பற்பல முயற்சிகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆல் இண்டியா ரேடியோவில் நிலைய வித்வானாக்க பிரம்ம பிரயத்தனம் செய்தான். பலமான சிபாரிசுகளின் உதவியினால் கடைசியில் வாத்திய பரீட்சைக்கும் ஏற்பாடு செய்து விட்டான். வாத்திய பரீட்சைக்கு தம்பியை கூட்டிக் கொண்டு போன போது குள்ளன் எதிர்பாராத சங்கடம் ஒன்றும் உழைத்தது. தங்கராசு அங்கே ஒரு கக்கூசுக்குள் புகுந்து கொண்டு விட்டானாம். வெளியே வர சொன்னால் சங்கீதத்தையும் கலையையும் வயிற்று பிழைப்புக்காக விற்பதானால் வர முடியாது என்று சொல்லி மறுத்து விட்டானாம். வெகுநேரம் அவனோடு மன்றாடி கடைசியில் கலையை விற்பனை செய்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்த பின் தான் வெளியே வந்தானாம். கலை சரஸ்வதியாச்சே, அதை வியாபாரம் செஞ்சு பிழைக்கிறதா என்று வழிநெடுக திரும்பி வரும்போது வாக்குவாதம் வேற. பையன் நல்ல பையன் ஜாமி, உயர்ந்த எண்ணம் இருக்குது அவங்கிட்ட, ஆனா பழைக்க தெரியலையே என்று குள்ள நங்கலாய்த்து கொண்டார். ரேடியோவில் பரீட்சையும் நடக்கவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை என்று சொல்ல தேவையில்லை. பிறகு பல கோவில்களில் முயற்சி செய்தான். உள்ளூர் சிவன் கோவில், பெருமாள் கோவில், ராமர் கோவில், சுப்பிரமணிய சுவாமி கோவில், அனுமார் கோவில், திரௌபதி அம்மன் கோவில், எல்லா கோவில்களிலும் பார்த்தான். எங்கேயும் நாயனமோ ஒத்தோ தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அனுமார் கோவிலில் அதற்கு மேல் ஒரு படி தாண்டி
தங்கராசி என் கோயிலுக்கு ஊத வந்தா நானே வந்து உன் குறவலைய புடிச்சு ரத்தம் கக்க வைப்பேன்னு அனுமாரே கனவுல வந்து சொன்னாரு என்று பூஜாரி சொல்லிவிட்டான். குரங்கு புத்தி தானே என்று சமாதானம் சொல்லி கொண்டு தம்பிக்கு வேற இடத்தில் வேலை தேட போய்விட்டான் குள்ளன். சங்கீதத்தையும் வயிற்று பழப்புக்கு உபயோகப்படுத்த மாட்டான். பியூன் வேலை பார்க்கணும்னா ஓடியாட முடியாது. வாட்ச்மேன் வேலை செய்யணும்னா கண்ணு விழிக்க முடியாது. குமாச வேலை பார்க்கலாம்னா படிப்பு கிடையாது. தொழிலும் செய்ய மாட்டான். அப்படியானா என்ன வேலை தான் செய்வான் தம்பி என்று நான் குள்ளனை கேட்டேன். அதான் எனக்கும் தெரியல. பையன் நல்லவன் தான். கள்ளங்கவடு கிடையாது, சூதுவாது கிடையாது, வித்தை இருக்குது. ஆனா இப்படி இருக்கான். நானே ஒரு வாட்டி அவனை கேட்டேன், ஜாமி நீ என்னதான் செய்யணும்னு உனக்கு ஆசைன்னு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, தாமோதர நாயுடு மாதிரி ஒரு பெரிய ஷாப்பு கடை வச்சு கல்லாப்பெட்டியில உக்காந்து கடைப்பையன்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்கணுமா. எப்படி இரு ஆசை? டே, நீ ராஜா வயத்துல பிறந்திருக்கணும்னு சொன்ன. ஆமாண்ணாங்கிறான். அம்பட ஜாதியில பிறந்தது தப்புன்னு சொன்ன. ஆமாண்ணா, நீ சொல்றது ரொம்ப சரிங்கிறான். நான்னா என்னதான் செய்வேன் என்று தலையில் அடித்து கொண்டான். குள்ளனுக்கு தன் தம்பி விளங்காமல் போகிறானே என்பதை விட தன் வம்சம் இப்படி ஆகிறதே என்னும் குறைதான் அதிகம். ஒரு முறை எனக்கு பொறுக்கவில்லை. அந்த காலத்துல ராஜாக்களும் மந்திரிகளும் தான் வம்சம் சுத்தமா இருக்கணும், வம்சம் விருத்தியாகணும், வம்சம் விளங்கணும், அப்படி இப்படின்னு உயிரை விடுவாங்க. இந்த காலத்துல போய் நீ என்னடானா வம்சம் வம்சம்னு பேசுறிய, சுத்த பத்தாம் பஸ்ல ஆளா இருக்க. எல்லோரும் ஓர் குலம்னு பாட்டு பாடின ஆசாமி இல்ல நீ? அப்பேற்கொத்த ஆளு இப்படி எல்லாம் பேசலாமா என்று அவனை கடிந்து கொண்டேன். தங்கராசுவை நினைத்து பார்த்தபோது அந்த வம்சம் இல்லாமல் போனாலே தேசத்துக்கு க்ஷேமமா இருக்கும் என்று கூட எனக்கு பட்டது. நீ சொல்றது ரொம்ப நிஜம் சாமி. நான் என்ன சூரிய குலமா சந்திர குலமா அதெல்லாம் கிடையாது. வெறும் அடப்பம் தூக்குற அம்பட்டேன். நான் வித பெருமையா சொல்லிக்கிட வேணுமானா பண்டிதரு. பள்ளிக்கூடம் போவாத போனாலும் பண்டிதரு, அவ்வளவுதான். நான் இந்த குலத்தை சொல்லல சாமி, நான் சொல்றது வேற விஷயம். நாம் எல்லாரும் மனுஷர் இல்லையா? நமக்கும் மரமட்டை நாய் பூனை ஆடு மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? என்ன நான் சொல்றது சரிதானே? யாரு இல்லைன்னு சொன்னது? நீ மனுஷன் இல்லைன்னு சொன்னது? விஷயத்த சொல்லாம சுத்தி வளைச்சு நெல்லுக்குள்ள அரிசி இருக்குங்கிற மாதிரி பேசுறிய. அவசரப்படாத சாமி, விஷயத்துக்கு தான் வரேன். உனக்கு உன் முப்பாட்டினார் பேர் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவருக்கு பாட்டம் பேர் தெரியாது. அப்படியே அவங்களுக்கு முன்னால நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்தவங்க யாரையும் தெரியாது. எனக்கு என் பாட்டினார் பேரே தெரியாது. அவங்களும் மனுஷங்க தான். என்னையும் உன்னையும் தவிர அவங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? என்னவோ யாரையும் கேட்காம வந்துட்டோம், எல்லாரையும் கேட்டு கேட்டு வாழ்ந்தோம். அப்புறம் ஒரு நாளைக்கு யாரையுமே கேட்காம யாருக்கிட்டையும் சொல்லிக்காம காலை நீட்டிட்டு போயிட்டோம். அப்படித்தானே வாழ்ந்தாங்க? அப்போ அது என்ன மனுஷ வாழ்க்கைன்னு கேக்குறேன். அந்த வாழ்க்கைக்கும் காட்டு ஜென்மத்துக்கும் வண்ணா வீட்டு கழுதைக்கும் ரோடு ஓரத்துல முளைச்சி வளர்ந்து பட்டு போய் பாழாகிற மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீயே சொல்லு. அதுங்களும் தான் பிறக்குது, வளருது, குட்டி போடுது, வயசானா சாவுது. நானும் பண்டிதனோ பறையனோ இல்ல என்ன ஜாதியோ ஆனாலும் முதல்ல மனுஷன்தானே. மற்ற மிருகத்தை எல்லாம் விட அறிவுள்ளவனாச்சே. நானும் ஒரு மனுஷன்னு காட்டவானா? சும்மா பொழுது விடிஞ்சா பொழுது போனா முடி வெட்டி முடி வெட்டி ஒரு நாளுக்கு மசிர் குப்பை மாதிரி குப்பமேட்டில் ஒதுங்கிறது தானே மனுஷ ஜென்மத்தோட வாழ்க்கை? அவ்வளவுதாண்டா அவன் வாழ்க்கைன்னா மனசு கேட்க மாட்டேங்குது சாமே. பணம் பதவியெல்லாம் இருந்திருந்தா நான் மனுஷன், அதுலயும் எப்பேற்பட்ட மனுஷன்னு காமிக்கலாம். அதெல்லாம் இல்லாத நான் என்னதான் செய்யறதுன்னு பாக்குறேன். ஒன்னும் தெரியல. அந்த காலம் மாதிரியா இப்பெல்லாம் சந்தன தேவை மாதிரி வழிப்பறி கொள்ள கூட செய்ய முடியாது. இப்ப கொள்ளையடிக்கிறதுக்கு கூட முதல் வட்டியோட மோட்டார் ரேடியோ எல்லாம் வேண்டி இருக்குது. நம்மால ஒண்ணும் முடியலன்னா நம்ம ரத்தத்துல ஊர்ன வித்தையாவது ஆளாக்கி நம்மால செய்ய முடியாதத அவனை விட்டாவது செய்ய பார்க்கலாம். அதுக்கு கூட அவன் குரல் தேய்ந்து மங்கியது. பேச்சின் ஆரம்பத்தில் இருந்த உற்சாகத்தை காண முடியவில்லை. மாறாக அந்தி மாலை இருள் அவன் கண்களில் படர்ந்தது. அவன் மனமும் கவனமும் இந்த உலகிலேயே இல்லை என்பதை அவன் முகமும் கண்களும் துல்லியமாக காட்டின. மனித உள்ளத்தின் உள்ளுக்குள் உள்ளாக இருக்கும் ஒரு புனிதமான அந்தரங்க புதிரின் சிக்கலின் வெளியீடை நான் நின்று பார்த்து பிரமித்துக் கொண்டிருந்தேன். அவன் கனவை குலைக்க நான் விரும்பவில்லை. சம்பவங்களே நடக்காமல் கட்டை வண்டி வேகத்தில் வாழ்க்கை நிகழும் சின்னூரில் கலியுகத்தின் குட்டி அதிசயம் ஒன்று நடந்துவிட்டது. ஊரையே ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. மூணு வாரங்களுக்கு ஊரில் பரபரப்பும் குதூகலமும் பரவி இருந்தது. இந்த குட்டி அதிசயத்தின் விளைவாக பிறந்த பெரிய அதிசயம். அமர பண்டிதர்
சிறுகதையின் முதல் பாகம் கேட்டீர்கள். எழுதியவர் சார்வாகன், குரல் ஃபாத்திமா பாபு.